ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் மகி இந்த உலகத்தில் மிகவும் அதிசயமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் ஆனால் முக்கியமான அதிசயமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் தான் உடலும் உயிரும் தான் நம்ம உடம்புல உயிர் எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது இன்னுமும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியல அதாவது நம்ம அதெல்லாம் தேடி பண்ணோம் இந்த உடல் ஆன்மா அதெல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமாக போய்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து ஆழமாக எதுவும் போக தேவை ஆனால் அடிப்படை விஷயங்களாவது நம்ம தெரிஞ்சு வைச்சிருக்கணும்ல நம்ம உடலை பற்றியாவது நம்ம அதிகம் தெரிஞ்சு வைத்துருக்கோம் வேண்டும் அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மனம் சார்ந்த விஷயங்கள் மென்டல் ஹெல்த்னு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி தான் வந்து இனிமேல் ஒரு சீரீஸாக வந்து பார்க்க போகிறோம் அதில் அந்த ஹியூமன் பாடியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அது எப்படியெல்லாம் வந்து என்ன எந்த அளவுக்கு வந்து நமக்கு எவ்வளோ யூஸாக இருக்குது அதனால அதுக்கு எந்தெந்த நம்ம அதுக்கு எவ்வளோ பாதிப்பு கொடுக்குறோம் என்னென்ன பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஒரு நாள் நம்ம ஒரு ஒரு பாட்டை பார்க்கலாம் இன்றைக்கி முதலில் பார்க்க போது பார்த்தீங்கன்னா இதயம் இதயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதயத்தை பற்றி பார்க்கணும்னா பார்த்திங்கன்னா இதயம் வந்து எல்லாேருமே சொல்லுவாங்க ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த கைப்பிடி அளவு தான் இருக்கும் இதயம் நம்ம உள்ளங்கை அளவு தான் இருக்கும் அதோடைய நீள அகலங்கள் பார்த்திங்கனா பத்து சென்டிமீட்டர் அகலம் பதினைந்து சென்டிமீட்டர் வந்து நீளமாக இருக்கும் அதோடைய எடை பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பது கிராம் இருக்கும் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எழுபத்தி இரண்டு தடை வந்து ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு தடை வந்து துடிக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து இதயத்தில் இதயம் வந்து ரத்தத்தை பம்ப் செய்கிறது ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் வந்து அது போகும் அதாவது நம்ம அதை நீட்டாக அந்த ரத்தத்தை வச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் சராசரியாக ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் இதயமானது மூணு லட்சம் டன் ரத்தத்தை வந்து பம்ப் செய்யுது மூணு லட்சம் டன் மூணு டன் இல்லைங்க மூணு லட்சம் டன் அதனால் நான் அவங்களோட பசு மூணு மூணு டன் தான் நினச்சப்பறோம் யூஸ் செய்யுறது மூணு லட்சம் டன்னா எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு மிகவும் அளப்பரிய வே வேலையை வந்து இந்த இதயம் செய்யுது ஏன் இதயத்தை முதல்ல சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அதாவது கருவறையில் அம்மாவின் வயிற்றுல இருக்கும்போதிலிருந்தே இதயம் மனது துடித்து கொண்டிருக்கும் முதல் முதல்ல நம்ம அதை கருவாய்க்கு உருவாக்கும் போது பார்த்திங்கன்னா இதயம் மூளை இதுதான் வந்து முதுகெலும்பு இதெல்லாம் முதல்ல உருவாக்கும் இதயம் தான் முதல்ல உருவாகும் அது துடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் எல்லா உறுப்புகளும் உருவாகும் அதனால தான் சரி இதயத்தில் இருந்தே நம்ம தொடங்குவோம் அப்படின்னு இதயத்தை தொடங்கிட்டு இருக்கோம் இப்படி பல ஆச்சரியங்களை தன்னகத்தையே கொண்டுள்ள இதயம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து ரொம்ப கடினமான தசை நார்களால் ஆனது உடம்புல வேற எந்த பாட்டுமே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான சதை அதாவது எலும்பு கிடையாது சதை சதையில் கிடையாது சதையில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்ற எந்த உறுப்புக்கும் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சதை கிடையாது அதில் விதி விளக்குன்னு பெண்களினுடைய கர்ப்ப மட்டும்தான் கர்ப்பப்பை கர்ப்ப பயன்பட்டு தான் மிகவும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான சதை வந்து இருக்குது இதயத்தை போலவே அது பார்த்தீங்கன்னா வெறும் குழந்தை பிறப்புக்காக மட்டும்தான் அந்த வேலை செய்யறதுக்காக மட்டுமே இருக்குது ஆனால் இதயம் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்கமே சராசரியாக ஒரு மனிதனுக்கு அறுபத்தைந்து ஆண்டுகள் வந்து அந்த இதயம் வந்து து துடிச்சிக்கிட்டே இருக்குது அதாவது உருவான நாள்லேருந்து கடைசி வரைக்கும் துடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்குது இது வந்து ரெஸ்ட்டே எடுக்காத அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இதயத்தில் வந்து நான்கு அறைகள் இருக்குது ஆற்றிக அந்த வென்றிக்கல் ஆரிக்கல்னு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அப்படி ஒன்றத்துலேருந்து இன்னொன்றுத்துக்கு ரத்தம் அது மாறும் மாறும்போது என்ன ஒன்றா அதுக்கு வந்து இப்போ ஒரு செகண்டில் வந்து பத்தில் ஒரு மூணு வினாடி வந்து கிடைக்கும் அதாவது ஒரு வினாடியை நம்ம பற்றா பிரித்தோம்னா அதில் மூணு பங்கு நேரம் அந்த நேரம் வந்து அது இதயம் வந்து ஓய்வெடுக்கும் அதாவது ஆவரேஜாக சொன்னோம்னால் கால் வினாடிகள் ஒரு ஒரு துடிப்புக்கும் வந்து கால் வினாடிகள் வந்து இதயத்துக்கு ஓய்வு கிடைக்கும் அந்த மாதிரி ஓய்வில் தான் இதயம் வந்து இருக்குது ஆனால் அந்த மாதிரி ஓய்வு எடுத்து அவ்வளோதான் அதனால் ஓய்வு எடுக்க முடியும் மி பார்த்தீங்கன்னா துடிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இதயத்துக்கு தேவையான ஒரு அந்த இதயத்துக்கு வந்து சப்போர்ட்டாக எதுவும் பண்ண மாட்டோம் கவலை மன அழுத்தம் கோபம் வெறுப்பு இப்படியே பல விஷயங்கள்லாம் இருக்கிறதால இதயம் வந்து ச செஞ்சு செயல்படாது அது எப்படி எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லுவாங்கள்ல நம்ம எண்ணம் ஓட்டம் தான் இதய துடிப்பும் இருக்கும் எண்ணெய் ஓட்டம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதே துடிப்பு வந்து அதிகமாக இருக்கிறதும் குறைவாக இருக்கிறதும் படபடப்பாக இருக்கிறது எல்லாமே நம்ம எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது அதனால் நம்ம எண்ணங்களை சீர்படுத்தும் போதே இதயமும் சீராகும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பிரச்சனை இதயத்துக்கு வர பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் எடை நம்ம வந்து உயரத்துக்கு ஏற்ற உடல் எடை இருக்கணும் அதிகபட்சமான உடல் எடை இருக்கிறது வந்து இதயத்துக்கு வந்து மிகவும் பாதிப்பாக இருக்குது அது இதயத்துக்கு அது எப்படி பாதிப்பாக இருக்குன்னா ஒரு ஆவரேஜாக வைட்டிருக்கும் இருக்கும்போது அது ஆவரேஜாக வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு கிலோ அதிகமாகும் போது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போ ப்ரெஷரை வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்போ வயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இதயம் வந்து அதிகமான அழுத்தத்தோடு தான் வந்து செயல்படும் ஏன்னா அது அந்த வயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரத்தத்தை வந்து எல்லாத்துலேயும் பாய்ச்சணும் ரத்த நாணங்களுக்கு அப்படி பாய்ச்சறதுக்காக அது மிகவும் சிரமப்படுது அதே அதுக்கு சரியான இடை இருக்கும்போது சரியாகவே பாயும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெட்ட பழக்கங்கள் அதாவது புகைப்பிடித்தல் மது அறிந்தல் முக்கியமான விஷயம் எது இது அதிகமாக பார்த்திங்கன்னா புகைப்பிடித்தல் தான் சராசரியாக ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்கெட் வந்து சிகரெட் பிடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா நூற்றி இருபது எம்ஜி அதாவது மில்லிகிராம் வந்து அன்றைக்கோட்டின்னா உடம்பில் வந்து செலுத்திக்கிட்டே இருக்காங்க ஆவரேஜாக அதுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம கை கால்கள் பாதங்களில் இருக்கிற நரம்புகள்லாம் சுருங்க ஆரம்பிக்குது அப்படி சுருங்க ஆரம்பிக்கும் போது இதே வந்து அதுக்கு அதுக்கு இன்னும் ரத்தத்தை பாய்ச்சினால் ரத்த நாளங்கள் சுருங்கச்சேன்னா இதே வந்து நம் மனிதர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருவோம் அந்த ரத்த ஆளுங்களுக்கு இன்னும் அதிகமாக ரத்தம் அனுப்புகிறதுக்க இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டியது இருக்குது இப்படி இதயத்தை அதிக அதிகமாக சிரமப்படுத்தும் போது அதனால் எப்படி எதுவுமே ஓவர்லோட் கொடுத்தோம்னால் வந்து சீக்கிரம் போயிடலாம் அதுபோல் இதயத்துக்கு ஓவர்லோடு நம்ம பண்ணும்போது அதனுடைய செயல்பாடு வந்து இதாகிடுது நம்மளுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும் இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் கெட்டது ஆனால் நம்மளால பண்ண பண்ணுவோமா இந்த பரபரப்பான சூழல் பரபரப்பான உலகத்தில் வந்து எதுவுமே பண்ணால் நம்ம வந்து யோசிப்போம் அதுக்காக என்ன பண்ண முடியும் இப்படிதான் பரபரப்பாக இருந்தாலும் சில நேரங்களில் அப்படி இந்த பரபரப்பான சூழல் நம்மளுக்கு படபடப்பாக இருக்கும்போது என்ன பண்ணோம்னா இதயம் ரொம்ப துடிக்கிற மாதிரி இருக்குது வேகமாக துடிக்கிறது படபடப்பாக இருக்குன்னா அந்த நேரத்தில் நம்ம கைகளை வச்சு நம்ம காதுக்கு பின்னாடி வந்து மசாஜ் மாதிரி நம்ம அதாவது எப்படின்னா அந்த க இதயத்தில் இருக்க அந்த நரம்புகள் இப்படியே கழுத்து வழியாக வந்து இங்கே காது தான் வந்து முடிவடையுது அப்போது உங்களுக்கு ஒரு படபடப்பாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற சமயத்தில் காது அருகில் இப்படி கையை வச்சு மசாஜ் பண்ணி விடுங்க காதுக்கு பின்னாடி அதாவது இந்த தாடிகளுக்கு மேலே காதுக்கு பின்னாடி இங்கேலாம் மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த அந்த ரத்த நாளங்கள் லாஸ்ட்டாக முடி இந்த நரம்புகள் வந்து இங்க தான் முடியுது இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வந்து குறையும் அதாவது அந்த படப்படப்புக்கு பிரேக் போடுற மாதிரி இருக்கும் போல் பண்ணுறது அதுக்கப்புறம் மிகவும் சின்ன சின்ன வேலைகள் பண்ணாலே மிகவும் நன்றாக வந்து இதே இடத்துக்கு வந்து நம்ம நல்லா சப்போர்ட் பண்ண முடியும் சின்ன சின்ன வேலைகள் தினமும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டராவது நடந்து போகிறது வாக்கிங் போகிறது அதுக்கப்புறம் லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியிலே ஏறி இறங்குறது அப்புறம் தேவையில்லாமல் கோவப்படுறது படப்படப்பாக டென்ஷன் ஆகிறது அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பதட்டப்படும் போது பார்த்தீங்கன்னா அற்றலின் என்ற திரவம் அதிகமாக சுரக்கும் அதுவும் வந்து ரொம்ப பிரச்சனை அதனால் அப்போ தேவையில்லாமல் பதட்டப்படாமல் இருக்கணும் நம்மளுக்கான பதட்டன்றது இயல்பாக வரக்கூடியதாக முடிஞ்ச முடிஞ்சவரும் அதை நம்ம தவிர்க்க தான் பார்க்கணும் எது நடந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் சமாளிக்கலாம் எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணோம்னா இதயம் வந்து நம்ம வாழணும்னு நினைக்கிற மாதிரி இதயம் வந்து நல்லா துடிக்கும் நம்மளும் இதயம் வாழற வரைக்கும் நம்மளும் வாழணும் அதனால் இதயத்தை பாதுகாத்துக்கோங்க இதை வந்து நான் இதயபூர்வமாகவே சொல்கிறேன் அப்புறம் இதயத்தை பற்றி உங்களுக்கே ஏதாவது கருத்துக்கள் இருக்குது விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னாலும் அதையும் இதயப்பூர்வ நீங்கள் வந்து மனப்பூர்வமாக அதாவது இதயபூர்வமாகவே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களே அடுத்த ஒரு வேற ஒரு உறுப்போடு உங்கள்தான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்